ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கார் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். நம்ம தினமும் கணிதம் சீரீஸில் வந்து 4 கொஸ்டின் பேப்பரை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி 5வது கொஸ்டின் பேப்பர், டிஎன்பிசி கம்பைன்டு ஸ்டாட்டிக்கல் எக்ஸாம் 11/1/2022 நடந்துச்சு. இதோட மேக்ஸ் ஆன்சர் கீ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில் வந்து செக் பண்ணுவோம். ஆல்ரெடி பார்த்த 4 கொஸ்டின் பேப்பரோட மேக்ஸ் ஆன்சர் கீ வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டாக இருக்கும், பார்க்கறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய முதல் கேள்வி கம்பைன்டு ஸ்டாட்டிக்கல் எக்ஸாமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராணி 100 வாழைப்பழங்களை 320 வாங்கினால், 1 டசன் 60 விற்றாள் எனில் லாபம் அல்லது நட்டம் சதவீதம் வந்து என்னென்று கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ஃபஸ்ட்டு என்னது, 100 வாழைப்பழத்தை வந்து 320 வந்து வாங்கியிருக்காங்க, அது வாங்கிய விலை. ஓகே, 1 டசன் 60 வந்து விற்றாள், 1 டசன் அப்படிங்கிறது வந்து என்னது 12. அப்போ 12 வாழைப்பழத்தை வந்து 60 விட்டுருக்காங்க. அப்போ 1 வாழைப்பழம் அப்படின்னா வந்து அதோடய விலை வந்து எவ்வளவு, 5 ரூபாய். ஓகேவா, 1 வாழைப்பழம் 5 ரூபா தானே வரும். எவ்வளோ, 60/12 ஒரு 12 60. அப்போ 1 வாழைப்பழத்தை 5 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க, விற்ற விலை. ஓகே, இப்போ 100 வாழைப்பழத்தை அப்படின்னா எத்தனை ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க, 100 ரூபாய் × 5 ரூபாய், 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு வந்து விற்ற விலை. அப்போ 320 அப்படிங்கிறது வாங்கிய விலை. 100 வாழைப்பழத்தை வந்து 320 வாங்கி 500 வந்து விட்டுட்டாங்க. அப்போ 500 − 320 வந்து எவ்வளவு, 180. 180 ரூபாய் லாபம். ஓகே, இப்போ லாப சதவீதம் வந்து கேட்டிருக்காங்க. லாப சதவீதம் வந்து கேட்டாங்கன்னா 320. ஓகே, வாங்கிய விலையை கீழே போட்டுடணும், லாபத்தை மேலே போட்டுடணும். × 100, 0 0 கேன்சல், 4 × 2 = 18, 16 × 2 = 32. அடுத்தது ஓகே, இது அடி போவாது. 1 × 2 = 8 × 16, 52 × 100. ஓகேவா, அடுத்தது 1 × 2 = 4 × 2 = 8 = 25. அப்போது 9 × 25 பெருக்கி 4 டிவைட் பண்ணும். அப்போது 9 × 25 எவ்வளவு, 225/4. 1 × 4 = 5 × 20, மிச்சம் 2 × 25, 6 × 24, மிச்சம் 1 × 1/4 பெர்சன்டேஜ். ஸோ 56 × 1/4 பெர்சன்டேஜ் ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் டி, 56 × 1/4 பெர்சன்டேஜ். ஓகேவா, சிம்பிளான கணக்கு தான். சதவீதம் மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து போடணும், அவ்வளோதான், அடித்தல் மட்டும். ஓகே, அடுத்த கணக்கு, ஏ மற்றும் பியின் கூட்டல் எதிர்மறை அப்படிங்கிறது A+B எனில் ஏயின் கூட்டல் எதிர்மறை என்ன. இப்போ இந்த கூட்டல் எதிர்மறை அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ 5 ஒரு வேல்யூ இருக்குன்னா அதோட கூட்டல் எதிர்மறை வந்து −5. 2 ஒரு வேல்யூ இருக்குன்னா அதோட கூட்டல் எதிர்மறை வந்து −2. ஏன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னா அதோட கூட்டல் எதிர்மறை வந்து −A. பின்னு ஒரு வேல்யூ இருக்குன்னா அதோட கூட்டல் எதிர்மறை வந்து −B. ஓகேவா, மைனஸ் வந்து வரும் அந்த எதிர்க்கு. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், A+Bயின் கூட்டல் எதிர்மறை A+B. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா A+Bயோட கூட்டல் எதிர்மறை அப்படிங்கிறது என்ன வரணும், −A − B வரணும். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மைனஸ்லாம் கிடையாதுப்பா, A+Bயின் கூட்டல் எதிர்மறைங்கிறது A+B தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் என்ன கேட்டிருக்காங்கன்னா Aயின் கூட்டல் எதிர்மறை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது Aயின் கூட்டல் எதிர்மறை வந்து என்னது, ஏ தான் வந்து வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. ஓகேவா, ஆனால் ஆன்சர் கீழே வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து வரணும். இந்த இடத்துல இந்த வேல்யூவே கொடுக்கல, A+Bயின் கூட்டல் எதிர்மறை அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு எனில் Aயின் கூட்டல் எதிர்மறைன்னு கேட்டிருந்தால் −A வந்திருக்கும். ஓகேவா, இங்கே A+Bயின் கூட்டல் எதிர்மறை A+Bன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இந்த ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ Aயின் கூட்டல் எதிர்மறைங்கிறது A தான் வரும். ஓகேவா, ஒன்று இப்படி வந்து செய்யலாம், இல்லைன்னா வந்து இந்த கணக்கு இன்னொரு ஒரு மெத்தட்லேயும் வந்து செய்யலாம். அது வந்து என்னென்னா, இப்போ A+Bன்னு இருக்கு. ஓகே, இப்போ A+B + A+B இந்த ரெண்டும் சேர்ந்தால் 0, இதான கண்டிஷன். A+Bயின் கூட்டல் எதிர்மறை A+B, அப்போ இந்த ரெண்டு =0. அப்போ இதிலிருந்து என்ன எடுக்கலாம், 2A+2B = 0. 2 காமனாக வெளியெடுத்தால் A+B =
ஜீரோ. அப்போ இந்த ரெண்டு வந்து இங்கே டிவிஷனில் போச்சுன்னா ஜீரோ தான் இருக்கும். அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அவங்க ஏக்கு தானே கேட்டிருக்காங்க, ஏயின் கூட்டல் எதிர்மறைங்கிறது மைனஸ் ஆஃப் பி, ஓகேவா? இல்லைனா இந்த மாதிரியாட்டு ஆன்சர் வரணும், மைனஸ் ஆஃப் பியாட்டு வரணும். ஆனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சின்னு கொடுத்துருக்காங்க, எப்படின்ட்டு தெரில. ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து எடுத்துக்கிட்டோன்னு நினச்சிக்கோங்க, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏன்னு வரும் இல்லையா? இந்த ரெண்டையும் கூட்டினா ஜீரோ வருது. அப்போ ஏயின் கூட்டல் எதிர்மறை என்னன்னு கேட்டால் மைனஸ் பின்னு வரணும். ஆனால் ரெண்டுமே கொடுக்காம வெறும் பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெறும் பி வந்து எப்படி வருது அப்படின்ட்டு தெரில, ஓகேவா? ஸோ இந்த கணக்கு வந்து கொஸ்டினே வந்து எனக்கு தெரிஞ்சு ராங் தான், என்னால் இதை வந்து பெருசாக எடுத்துக்கிடாதீங்க, விட்டுருங்க. அடுத்தது பிடிஎஃப் சிஎஃப்ஐ டிஹெச்எல் அடுத்த வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்களேன், பிசிடி, அப்போ அதுக்கு அடுத்த வேல்யூ இங்கே வந்து என்ன வரப்போகுது, இ வந்து வரப்போகுது, ஓகே. அடுத்து இங்கே டி இருக்குது, டிக்கு அப்புறம் எஃப் இருக்குது, டிக்கு அப்புறம் என்ன வரும், இ வரும். இ வந்து இங்கே இல்லை, எஃப் வந்துட்டு. எஃப்க்கு அப்புறம் என்ன வரும், ஜி வரும், ஜி இல்லை ஹெச் வந்துட்டு. அப்போ இங்கே என்ன வரணும், ஐ வரும். ஐக்கு ஐ வராது, ஐக்கு அடுத்த நம்பர் என்னது, ஜே வந்து வரும், ஓகேவா? அடுத்த மூன்றாவது பாருங்கள், இது எஃப், எஃப்க்கு அப்புறம் இஎஃப் ஜிஹெச் ரெண்டு எழுத்து வரலை, மூணாவது எழுத்து வந்துட்டு. ஐக்கு அப்புறவு ஐஜே கே, ஜே கே வரலை, எல் வந்துட்டு. அப்போ ஐஜே கே எல், எம் என் வராது, ஓ வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து இஜிஓ, ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் சி, இஜிஓ, ஓகேவா? ஸோ புரிஞ்சு இல்லை, இதெல்லாம் லாஜிக்கலாக போடக்கூடிய கணக்கு தான். அடுத்தது வந்து இரு சிகப்பு மற்றும் இரு நீல கட்டங்கள் இருக்கின்றன, இந்த நான்கு கட்டங்களையும் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கினால் எத்தனை வித கோபுரங்கள் அமைக்கலாம், ஓகேவா? ரெண்டு ரெட் கலர் கட்டம் இருக்குது இப்படி, ரெண்டு ப்ளூ கலர் கட்டம் இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றின் மேல் ஒன்றாக, இது இது மேலே இது, இது மேலே இது, இது மேலே இதுன்ட்டு இப்படியே ஒரு இந்த மாதிரி மெத்தடில், ஓகேவா, இந்த மாதிரி இது பண்ணால் எத்தனை டைப்ஸ் ஆஃப் கோபுரம் வந்து அமைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து புள்ளியியல் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன ப்ராபபிலிட்டி தான் இருக்குது, ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு ரெண்டு ஆறு வச்சுக்கிடுவோம், மேலே வந்து ரெண்டு ப்ளூன்னு வைக்கலாமா, ஓகே. இப்போ இந்த ரெண்டு ஆறு இருந்த இடத்துல ரெண்டு ப்ளூ வச்சிடலாமா, இந்த மாதிரி ஒன்று வைக்கலாம். அடுத்தது இந்த ஒரு ஒரு பிளேஸ் மட்டும் மாற்றுவோம், ஆர் ப்ளூ, ஆர் ப்ளூ. அடுத்தது ப்ளூ ஆர் ப்ளூ ஆர், ஓகேவா? அடுத்தது ஆர் ப்ளூ ப்ளூ ஆறு, அடுத்தது ப்ளூ ஆறு ஆறு ப்ளூ, இப்படின்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து வருது. ஆறு வித கோபுரங்கள் வந்து அமைக்கலாம் இந்த மாதிரி வச்சு. ஸோ ஆன்சருங்கிறது என்னது, ஆறு, ஓகே. இதற்கு மேலே வந்து உங்களுக்கு வராது, அதனால் ஆறு தான். அடுத்து ஐந்து நபர்கள் ஐந்து வேலைகளை ஐந்து நாட்களில் செய்து முடிப்பர் எனில் ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலைகளை எத்தனை நாட்களில் செய்வார், ஓகேவா? இதற்கு ஆல்ரெடி வந்து ஃபார்முலா வந்து சொல்லியிருப்பேன், அதுபடி தான். அஞ்சு நபர் ஐந்து வேலைகளை, அஞ்சு நபர் வேலையை வந்து கீழே போடணும், வேலை மட்டும் இது ஃபார்முலாலாம் நீங்கள் மறந்துடுங்க, என்ன வேலைன்னு கொடுத்துருக்காங்களோ அதை கீழே போடுங்க, மீதி எல்லாத்தையும் மேலே போடுங்க, அவ்வளோதான், ஓகேவா? அதான் வந்து ஃபார்முலா. ஸோ வேலைன்னு கொடுத்துருக்கு கீழே போடணும், மீதி எல்லா வேலையும் மேலே போடணும். ஸோ ஐந்து நபர்கள் ஐந்து வேலைகளை ஐந்து நாட்களில் முடிப்பார் எனில் ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை, ஸோ வேலையை மட்டும் கீழே போடுங்க, எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் அடி கொடுங்க, ஐம்பது ஐம்பது கேன்சல், அஞ்சு அஞ்சு கேன்சல். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ். ஸோ ஆன்சர் வந்து ஐந்து நாட்களில் முடிப்பார், ஓகே. இந்த மாதிரி கணக்கில் இந்த மூணு வேல்யூ வருதா, இதே இந்த மூணு வேல்யூ கொடுத்து ஒரு இங்கே மூணு வேல்யூ, இங்கே ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதில் உள்ள ஒரு ஆன்சர் தான் வந்து வரும், ஓகேவா? எல்லா கணக்குக்குமே இது ஏழு ஏழுன்னு கேட்பாங்க, எட்டு எட்டுன்னு கேட்பாங்க. அதேமாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், அதனால ஈஸியாக போடலாம். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல மூன்று மடங்கு ஆகும், ஓகே. அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டர் எனில் இருப்பின் அடிப்பக்கத்தை
காண்க. ஓகேவா? இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க, இணைகரத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது? பிஹெச். இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து பிஹெச். பிங்கிறது அடிப்பக்கம், ஹெச்ங்கிறது உயரம். ஓகேவா? இது வந்து இந்த பரப்பளவு வந்து சொல்லிட்டாங்க 192. இப்போ இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அடிப்பக்கமானது உயரத்தை போல 3 மடங்கு. அப்போ அடிப்பக்கம் அப்படிங்கிறது உயரத்தை போல 3 மடங்கு. அப்போ 3H எழுதிடலாமா? இப்போ 3H எழுதிக்கலாம், அல்லது 3B கூட எழுதிக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து இதையும் வந்து பீனே கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ 3B எடுத்துக்கிறோம், இன்ட்டு பி. அப்போ 3B² 192. 192 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு பி ஸ்கொயரு. 4 × 3 = 6 × 18 மிச்சம் 1, 4 × 3 = 12 64. இப்போ பி ஸ்கொயர் வந்து 64னா பியோட வேல்யூ வந்து என்னது? 8. ஓகேவா? இங்கே நீங்கள் ஹெச் போட்டாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நான் பின்னு எடுத்தேன்னா நீங்கள் இப்போ ஹெச் போட்டு கூட செய்யலாம். ஹெச்னா என்னது? ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3 8. ஓகே, ஹெச் இஸ் ஈக்குவல் டு 8. ஹெச்சை விட 3 மடங்கு வந்து இது கூடையா? அடிபாகமானது அதன் உயரத்தை போல 3 மடங்கு. அப்போ எப்படி இருந்தாலுமே இந்த வேல்யூ வந்து 3 மல்டிப்ளை பண்ண தான் செய்யணும். ஆன்சர் வந்து 24 தான். ஓகேவா? ஸோ அதை பி போட்டு கூட செய்யலாம், ஹெச் போட்டு கூட செய்யலாம். ஆன்சருங்கிறது வரக்கூடியது வந்து 3 பெருக்கணும். ஏன்னா 3 மடங்குனால என்ன 3 பெருக்கணும், 24. ஆன்சருங்கிறது ஆப்ஷன் பி, 24. அடுத்தது, 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 ஆனது 4851 எப்போ வந்து உயரும்? ஓகேவா? இதில் தமிழ் க்வெஸ்சனில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்டானே தெரில. ஆனால் இங்கே பாருங்களேன், காம்பவுண்டட் ஹாஃப்லி இயர்னு கிடையாது. அப்போ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கு. ஓகேவா? அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 1 இயருக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது 1 இயருக்கு கொடுக்கப்பட்ட இன்ட்ரெஸ்ட். அரையாண்டுக்கு அப்படின்னு வரும்போது இன்ட்ரெஸ்ட்டை வந்து 2 டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணிட்டா 5%. ஓகேவா? ஸோ இந்த கணக்கு ரொம்ப சிம்பிளான கணக்கு. 4400 இருக்கா? இந்த 4400 5% வந்து எவ்வளவு? 10%னா 440, 5%னா 220. ஓகே, 220 வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது, இந்த 220க்கு 5%, 10%னா 22, 5%னா 11. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணோம்னா, இது ஓகே, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கெடுக்கப்படுகிறது. நம்ம வந்து 1 வருஷத்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயருக்கு வரும். ஓகேவா? இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு? 451. 4400 4851. ஸோ 451 ரூபா. ஓகேவா? இப்போது மொத வேல்யூ இருக்கா? 220 2 மல்டிப்ளை பண்ணும், 11 1 மல்டிப்ளை பண்ணும். 220 2 மல்டிப்ளை பண்ண 440 அண்டு 11 1 மல்டிப்ளையும் பண்ண 11 451. ஓகேவா? ஸோ எத்தனை இதில் கிடைக்கி? 12 ஒரு வருஷத்துக்கு 12 கிடைக்கி. ஃபஸ்ட்டு டைம், செகண்ட் டைம். ஃபஸ்ட்டு 6 செகண்ட் 6 ஸோ 6 12 கிடைக்கிறது. அவ்வளோதான். ஓகேவா? இதில் வந்து என்னது, 10% கொடுத்துருக்காங்க. அது அரையாண்டுக்குனால 5%. 4400 4800 டிஃப்ரென்ஸ், 450 வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடைக்கிறது. அதை வந்து 4400 5% அதை போடுறோம். இது வந்து ஷார்ட்கட், இந்த 2-1. ஓகேவா? இது வந்து இந்த 2-1 ஒரு ஷார்ட்கட் இருக்குது, 3-3-1 ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இது 2 இது 3 வரும். இது ரெண்டு டைம், இது அரையாண்டுக்குன்னு இப்போ 2 கண்டுபிடிக்கோம்ல. அப்போ 2 கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். 3 அல்லது 3 கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது, சதீஷ்குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் ₹52,000 தனி வட்டி முறையில் கடன் வாங்கி 4 கழித்து 79,040 திருப்பி கடனை செலுத்தினால் அவர் வாங்கிய கடனுக்குரிய வட்டி வீதம் என்ன? ஓகே, இல்லை இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது அசல், இது என் வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க.
இது மொத்த தொகையை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? 27,040 இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா, 27,040 இன்ட்ரெஸ்ட்டு. இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும்லங்க? அமௌண்ட் மைனஸ் அசல். ஓகேவா, இந்த அமௌண்ட்டும் அசலையும் கழிச்சா இன்ட்ரெஸ்ட்டு. அமௌண்ட் வந்து 79,040 மைனஸ் 52,000. 79,040 மைனஸ் 52,000ங்கிறது தான் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு. 0,40,92. ஓகேவா, இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். இது என்ன இன்ட்ரெஸ்ட்? அவங்க தனி வட்டி முறைன்னு கொடுத்துறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா வந்து எழுதுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது கொண்டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 27,040, பியோட வேல்யூ வந்து 52,000. அடுத்த என்னோட வேல்யூ வந்து 4. ஆர் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, 00 கேன்சல், 00 கேன்சல். 27,040 டிவைடட் பை 520×4. 00 கேன்சல். ஒரு நாள் 4, 6 நாளாக 24 மிச்சம் 3, 7 நாளாக 28 மிச்சம் 2, அடுத்தது 24 வரும், 6 நாளாக 24. 676 டிவைடட் பை 52 இருக்கு. இதை ரெண்டால் அடி 13 இது அடிப்போமா? சார் ரெண்டாலேயே அடி கொடுப்போம். ரெண்டால் அடி கொடுத்தா 26, இது 32, 32 மிச்சம் 1, 8×2=16. திரும்பி ரெண்டால் அடி கொடுக்கலாம். ஓகேயா, இது 13 வரும், இது 1×2 மிச்சம் 1, 6×2=12 மிச்சம் 1, 9. 1 13 13 13 13 169. ஸோ ஆன்சருங்கிறது என்னென்னா 13%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 13%. சிம்பிளான கணக்கு தான். அசல் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, இந்த ரெண்டையும் கழிச்சா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். என் வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதை எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்து 13%ங்கிறது ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ இந்த பார்ட்டோட கடைசி சம். ஓகேவா, ராமு மற்றும் சோமு வாங்கிய இரு மேசைகளின் விலை முறையே 750 எனில் சோமு மற்றும் ராமு வாங்கிய மேசைகளின் விலையை விகிதத்தில் கூறுக. இங்கே பாருங்க, ராமு சோமுன்னு கொடுத்துட்டு சோமு ராமு கேட்குறாங்க. அப்போ நமக்கு கண்டுபிடிக்கிறது தான் எழுதணும். சோமு ராமுவோட விகிதம். சோமுக்கு எவ்வளவு? சோமு 900, ராமு வந்து 750. ஓகேவா, ஃபஸ்ட்டு உள்ளது ராமுக்கு, செகண்டு உள்ளது சோமுக்கு. ஸோ இங்கே கேள்வி வந்து செகண்டுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட் உள்ளது ஃபஸ்ட்டு கேட்டுட்டாங்க, ஃபஸ்ட்டு உள்ளது செகண்ட் கேட்டாங்க, மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் உள்ளது ஃபஸ்ட்டு போட்டோம், 900×750. இப்போ இது இப்படி போட்டாலே என்னது? டிவிஷன் தான் அர்த்தம். 00 கேன்சல். 1 15 15, 5 15 75, 6 15 90, 6:5. ஆன்சருங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஸோ எல்லா கணக்குமே சிம்பிளான கணக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.